பேரிடரிலும் பொறுப்பற்ற ஆட்சியாளர்களிடமும் சிக்கித் தவிக்கும் தமிழக மக்களை ஒன்றிணைக்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்கும் இயக்கம் ஒன்றிணைவோம் வா. ஒரு அரசும் அதன் அமைச்சர்களும் அதிகாரிகளும் செய்ய வேண்டிய நிவாரண பணிகளை ஒரு இயக்கம் செய்து பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருவது ஆட்சியாளர்களின் அடிவயிற்றில் புலியை கரைக்கிறது. இந்த கடினமான நேரத்தில் கூட கமிஷனே கண்ணாக இருக்கும் இந்த அரசிடம் மக்கள் நலன் குறித்து எதிர்பார்ப்பது தவறு என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டனர். இந்த செயல்படாத அரசுகள் பொது முடக்கம் என்று அறிவித்ததுமே அத்தியாவசிய தேவைகளான உணவு, மருத்துவம், புலம்பெயர்தல் உள்ளிட்ட வாழ்வாதாரத்துக்கான உதவிகளை கேட்போருக்கு உதவிடும் வகையில் திட்டமிட்டு ஒன்றிணைவோம் வா என்று உடனே உதவிக்கரம் நீட்டினார் தலைவர் ஸ்டாலின். இதற்காக சென்னையில் தனியாக ஒரு அலுவலகமே தொடங்கப்பட்டதோடு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அந்தந்த மாவட்ட திமுக செயலாளர்களின் கட்டுப்பாட்டில் இதற்கான கிளை அலுவலகங்கள் திறக்கப்பட்டு அவை அனைத்தும் சென்னை அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஒன்றிணைவோம் வா இயக்கத்துக்காக அறிவிக்கப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு உதவி கேட்டு வருபவர்களின் விவரங்கள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் அந்தந்த மாவட்ட அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த தகவல்கள் சம்பந்தப்பட்ட ஒன்றிய நகர திமுக செயலாளர்களுக்கு அனுப்பப்படும். அவர்கள் அந்த பட்டியலில் இருப்பவர்கள் என்ன உதவி கேட்கின்றார்களோ அந்த உதவியை சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டுக்கே சென்று செய்து கொடுத்துவிட்டு அந்த தகவல்களை உடனுக்குடன் மாவட்ட அலுவலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். பட்டியலில் உள்ளபடி நிவாரண உதவிகள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கிடைத்ததா என்பதை அறிய அவ்வப்போது தலைவர் ஸ்டாலின் அவர்களே பயனாளிகள் சிலருக்கு போன் போட்டு விசாரிக்கவும் செய்கிறார். கட்சி பாகுபாடு இல்லாமல் நிவாரண உதவிகளை வழங்கி வருவதால் அதிமுகவினரும் ரகசியமாக தங்கள் வீட்டு பெண்கள் மூலமாக ஒன்றிணைவோம் வா மூலம் உதவிகளை பெற்று வருகிறார்கள். இது தவிர தமிழகம் முழுவதும் 22 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த நகரங்களை சேர்ந்த சுமார் 100,000 பேருக்கு தினமும் மதியம், இரவு என்று இரு வேளையும் உணவு வழங்கும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் உதவி பெற தயங்கும் இடங்களில் அந்தந்த பகுதியில் உள்ள தொண்டு நிறுவனங்களின் கையில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. ஒன்றிணைவோம் வா இயக்கம் தொடங்கியதில் இருந்து இதுவரை பொதுமக்கள் தரப்பிலிருந்து 15,00,000 அழைப்புகள் வரப்பெற்றதாகவும் அவர்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் கழகத் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள்.